வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷால்மி. வந்தவாசி அரசு மருத்துவமனையின் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 180 மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் மருத்துவமனை வந்தவாசி அரசு மருத்துவமனை. அரசு மருத்துவமனையில் தற்போது மருத்துவர்கள் காலி பணியிடங்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை, போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும், 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் இல்லாமலும் தத்தளித்து வரும் அவல நிலை உள்ளது. இதனை கண்டித்து வந்தவாசி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சீதாபதி, மாவட்ட துணை செயலாளர் எம் எஸ் தரணிவேந்தன், நகர செயலாளர் பாபு, ஒன்றிய செயலாளர்கள் ராதா, நந்தகோபால், பொறியாளர் அணி பிரபு உட்பட 100 மேற்பட்ட திமுகவினர் மருத்துவமனை முன்பாக மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், நோயாளிகளை நிரந்தர நோயாளிகள் ஆக்காமல் தூய்மையான மருத்துவமனை ஆக்க வேண்டும், நிரந்தர மருத்துவ அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும், மருத்துவர்கள் பற்றாக்குறை போக்கி மருத்துவர் நியமிக்கப்பட வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மருத்துவமனையின் உள்ளே சென்று பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் அசுத்தமாக காணப்பட்ட மருத்துவமனை கழிவறைய சட்டமன்ற உறுப்பினரை சுத்தம் செய்தார். ஆண்கள் மற்றும் பெண்கள் வார்த்தையில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்கு போர்வைகளை வழங்கினார். பரிசீலனை செய்து அனுப்பப்படுகிறார்கள், அந்த நிலைக்கு தான் உள்ளது. எனவே இந்த மருத்துவமனையை ஒரு தரம் உயர்த்தி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பொருத்தி இந்த மருத்துவமனை வந்தவாசியை சுற்றியுள்ள கிராம ஏழை எளிய மக்கள், வந்தவாசி நகரத்தில் உள்ள மக்கள், கல்லம்பூர் மேற்கு பேரூராட்சி மக்கள் அனைவரும் பயன்படுகின்ற வகையில் இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தும் சட்டமன்றத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டால் இங்கே வந்து எந்தவித சிகிச்சையும் இல்லாமல் அவதிக்கப்படுகிறார்கள். கழிவறை சுத்தம் செய்யவில்லை, படுக்கையறை சுத்தம் செய்யவில்லை. அனைத்தையும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடகத்தில் இறங்கி இன்று ஆலைகளை சுத்தம் செய்கின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஆகவே இந்த எடப்பாடி அரசையும் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரையும் கண்டித்து நமது கழகத் தலைவரான தளபதி ஆணைக்கழக சுகாதார அமைச்சர் ஐயா ஏ வி அவர்கள் வழிகாட்டுதலோடு இங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி